அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மன்மத லீலை. இந்த படத்தோட முழு கதையை தான் பார்க்க போகிறோம். சரி, ஸ்ட்ரைட்டாக வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க, அசோக் செல்வன். அவர் வந்து தன்னோட பாரை வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து பேசிகிட்ருக்காரு. இது மாதிரி நான் ஒரு ஃபேஷன் போட்டிக்கு வந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு. அதுக்கு காசுக்கு தான் இப்போ தேடிட்டுருக்கேன் அப்படின்னு வேறு சொல்லிட்டுருக்காரு. அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இன்னொன்று காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த தடையும் வந்து அசோக் செல்வன் நல்லா பிராண்டடாக வந்து ட்ரெஸ் போட்டு வந்து திரும்ப வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்ருக்காரு. இந்த தடவை என்னென்னா வந்து நான் இன்னொரு ஸ்டோர் வந்து பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட பார் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. அப்போ வந்து சரி ஓகே நல்லதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து ரெண்டு ஸ்டோரியை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து காட்டிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ மொதல் ஸ்டோரியை வந்து நான் முழுசாக வந்து முடிச்சிடுறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற அந்த ஸ்டோரி. அப்போ என்னென்னா வந்து அசோக் செல்வன் வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பொண்ணோட வந்து சேட் பண்ணிகிட்ருக்காரு. சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நார்மலாக வந்து கடலை போட்டுட்ருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து எல்லா பசங்க போலேயே வந்து ஃபோட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் அனுப்பி இப்படி சொல்லி பேசுகிறாரு. அப்புறம் வந்து வீடியோ காலவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அசோக் செல்வன் வந்து சொல்கிறார், நம்ம ஏன் ஃபோனே பேசிகிட்டு இருக்கோம், மீட் பண்ணலாமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி வேணா உங்கள் இதில் மீட் பண்ணுமா அப்படின்னு வந்து சொன்னதுக்கு வந்து, இல்லை நான் வந்து பேச்சலர் ரூமில் இருக்கேன், ஏன் உங்கள் வீட்டை மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை நாளைக்கு வந்து அப்பா வந்து ஊருக்கு போகிறாரு, அவர் ஊருக்கு போனதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம், நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறது, வரும்போது மட்டும் பீர் வாங்கிட்டு வரீங்களா, அதுவும் வந்து ஸ்ட்ராங் வேணாம், லெகரே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது வேணுமா, விஸ்கி ஓட்கா என்ன என்னென்ன குடிகாரி நினச்சிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க. உடனே வந்து இவர் வந்து அடுத்த நாள் வந்து பீர் வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து போயிடுவார். போனோடனே வந்து ரெண்டு பேரும் வந்து நல்லா உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. சரக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது வந்து இவர் அசோக் செல்வன் வந்து சும்மா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பீரை வைக்கலான்னு சொல்லி போகிறாரு. அப்போ அசோக் செல்வனோட பேக்கை வந்து நோண்டுறாங்க. அப்போ வந்து அது கூட வந்து காண்டம் வந்து இருக்குது. காண்டம் பார்த்தோன்னே வந்து அசோக் செல்வன் வந்து வெளியே என்னென்ன அந்த மாதிரி பொண்ணு நினச்சிட்டியா, சரக்கு அடித்து வச்சுட்டு என் கூட வந்து மேட்டர் பண்ண நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து திட்டி விட்டுறாங்க. அசோக் செல்வனை திட்டி விட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க. வெளியே தள்ளினே அசோக் செல்வன் வந்து அந்த பொண்ணை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காண்டி வந்து, இந்த பேக் என்னோடது கிடையாது, என் ஃப்ரெண்டோட பேக்கு, நான் தெரியாமல் என்ன இருக்குன்னு வந்து பார்க்காம வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து பொண்ணை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. உடனே வந்து நான் வந்து இனிமேல் வந்து நீ வந்து என்கிட்ட பேசாமல் வந்து நான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காரு. உடனே வந்து கோச்சிட்டு போகிற மாதிரியே போகிறாரு. அந்த பொண்ணு வந்து சமாதானமாகி வந்து அசோக் செல்வனை வந்து திரும்ப வந்து வீட்டுக்குள்ள வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோடனே வந்து அசோக் வெளியே மழை பெஞ்சதுனால அசோக் செல்வனோட ட்ரெஸ்ஸை தான் வந்து ஈரமாயிடுது. உடனே வந்து இவருக்கு வந்து வேறு ட்ரெஸ் வந்து கொடுக்குறாங்க, அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வந்து இப்போ வந்து வோட்கா சாப்பிடாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வோட்கா வந்து சாப்பிட்றாங்க. வோட்கா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து ரெண்டு பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து மேட்டர் பண்ணிடுறாங்க. மேட்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க அப்பா வந்து வந்துடுறாரு. வந்து கதை திறக்காரு. கதை திறந்தனே வந்து அசோக் செல்வன் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அவன் வந்து எழுப்புற எங்கள் அப்பான்ட்டார், எங்கள் அம்மான்ட்டார், எந்திரி எந்திரி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வந்து அசோக் செல்வன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து கதை திறந்து வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால், நான் குளிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கதை திறந்து வந்து அவரை வந்தோடனே நான் ஊருக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து இவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்காங்க. இவர் வந்து அவர் படுத்திருக்க கட்டுக்கு கட்டிகிட்டே வந்து ஒழிஞ்சிட்ருக்காரு. அந்த பொண்ணு வந்து தலையில் வந்து தலையம் தேய்ச்சிட்ருக்கு. அப்போ வந்து வெளியே போ வெளியே போகணுன்னு சொன்னோடனே அவன் வந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே வந்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவரும் வந்து வெளியே வர பார்க்குறாரு. உடனே வந்து அசோக் செல்வன் வந்து இன்னொரு ரூம் கூட போய் புழுந்து போய் ஒழிஞ்சிக்கிறாரு. ரூம் கூட போய் ஒழிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அங்கே ஃபோட்டோலாம் இருக்குது, அதை வந்து பார்க்குறாரு. அது அந்த பொண்ணு வந்து அப்பான்னு சொல்கிறது அவங்க அப்பா கிடையாது, அந்த பொண்ணோட வந்து புருஷன். அப்போ தான் வந்து அசோக் செல்வன், அடி ஆண்டி என்னையே வந்து ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி அசோக் செல்வன் வந்து ஷாக் ஆகுறாரு. மட்டும் இல்லாமல் அவரோட புருஷன் வந்து இப்போ வந்து ஃப்ரிட்ஜை வந்து திறக்காரு. ஃப்ரிட்ஜு கூட வந்து பீர் பாட்டில் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிடறாரு. கண்டுபிடிச்சோன்னே வந்து அசோக் செல்வன் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ரூம் கூட போய்ட்டு, அடி ஆண்டி நீ வந்து அப்பான்னு சொன்னியா, அது ஒன்றும் புருஷனா, என்னையே ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லி திட்டிருக்கா. திட்டிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறான்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வராது. கிளம்பி வரும்போது பீர் பாட்டிலே வந்து அசோக் செல்வன் வந்து மண்டையில் வந்து அடிச்சிட்றாரு அவரோட புருஷன். அவர் உடச்சோடனே வந்து அசோக் செல்வன் வந்து மயக்க நிலையில் இருக்கார். மயக்க நிலையில் இருந்தோடனே வந்து அவர் வந்து அந்த பொண்ணை வந்து திட்டிருக்காரு. நான் இல்லாதப்போ வந்து இதான் நீ வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்டுருக்காரு. உடனே வந்து அசோக் செல்வன் வந்து தெரிஞ்சிடும். தெரிஞ்சோடனே வந்து சொல்வார், இவர் வந்து உங்களை வந்து அப்பான்னு சொல்லி வந்து என்னை ஏமாத்தினா, அதனால தான் வந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அசோக் செல்வன் சொல்லிட்டு இருப்பார். சொல்லிட்டு இருக்கும் போது என்ன அப்புறம் இதுவரை சொல்லிப்பார், நீ தான் என் உயிர், உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரோட இதெல்லாம் வேறு சொல்லிப்பாரு அப்படின்னு வந்து அவன் புருஷன் வந்து கேட்பான். ஆமாம் சொன்னாங்க, என்கிட்டையும் சொன்னாலே அப்படின்னு சொல்லி அவர் புருஷன் வந்து சொல்லுவார். உடனே வந்து அவங்க ரெண்டு பேரையும் உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து அசோக் செல்வன் வந்து அவரோட புருஷனை வந்து கழுத்தை நினச்சி வந்து கொண்டு வர்றாரு ஆக்சிடெண்ட்டாக.
ஐயோ என்ன பண்ணுறது, எனக்கு எந்த புருஷனையும் கொண்டுட்டியே, இப்போ என்ன பண்ணுறது, ஊரோட நான் தெரிஞ்சால் அவ்வளோதான் வந்து என் மானமே போயிடும் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து அழுதுட்டுருப்பான். சரி இப்போ ஒன்று பண்ணா, நீ ஒரு லெட்டர் எழுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுத வைக்கிறாரு. இது மாதிரி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து உண்மையாக தான் இருந்தேன், நீங்கள் வந்து என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க, டெய்லி என்ன அடித்து கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு உண்மையாக தான் இருந்தேன், நான் இங்கேருந்து போகிறேன், இங்கேருந்து போய் வந்து நான் தனியாக வந்து நிம்மதியாக வந்து வாழ்கிறேன், வந்து தேடாதீங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுறாங்க. லெட்டர் எழுதி வந்து அந்த பொண்ணோட கையால் வந்து அந்த புருஷனோட கையை வந்து மாட்டி அந்த புருஷனை வந்து தூக்கிட முட்டி மாட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து அசோக் செல்வன் வந்து கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து இது மாதிரி எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அதுலேயே நான் உன்னை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிறேன், வார ஒரு தடவை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ 10 வருஷம் கழித்து நடக்கிற ஸ்டோரிக்கு வந்து வருவோம். இதை வந்து என்னென்னா வந்து அசோக் செல்வன் வந்து கல்யாணம் வந்து ஒரு பொண்ணு வந்து இருக்குது. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் அப்பா பார்த்து, நான் வாங்க என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து அசோக் செல்வன்ட்ட வந்து கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஃபேஷன் டிசைனிங்கில் நிறையா வேலை இருக்குது, அது மட்டும் நம்ம 2 நாள் கழிச்சு வந்து புதுசாக வந்து ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறோம், அதனால் வந்து என்னால் வந்து வர முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து அவரோட ஒய்ஃபும் பொண்ணும் வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்போ போனோடனே வந்து இவர் வந்து நைட் வந்து ஒர்க் பார்த்துட்ருக்காரு, வெளியே வந்து மழை பெஞ்சிட்டுருக்கு. அப்போ காலிங் பெல் அடிக்கிறாங்க, அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து அங்கே வந்து வரும். இது மாதிரி வந்து நான் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து போனோம், அது தெரியாமல் இந்த அட்ரஸ்க்கு வந்து வந்துட்டேன், நான் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க. ஆ சரி சரி வாங்க அப்படின்னு வந்து அசோக் செல்வன் வந்து ட்ரீட் பண்ணுறாரு. ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வந்து நான் தான் வந்து ஃபேஷன் கடை தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா, பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க, அவ்வளோ பெரிய ஆளாக மாதிரியே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சரி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்குது, நீங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து அசோக் செல்வன் வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலி இவர் வந்து போட்டிக்கு வச்சுருக்கனால வந்து வீட்லேயே ஒரு துணி கடை மாதிரி ஒன்று வந்து வச்சுருக்காரு. அந்த துணி கடை இருக்க இடத்துக்கு வந்து கூட்டி போகிறாரு. இதை உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து காட்டுறாரு. உடனே அவரும் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போட்டுருக்காங்க. போட்டதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து வந்து சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடித்ததுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து மேட்ரும் ஆயிடுது. மேட்ரு ஆயிடுன்னு வந்து திரும்ப இங்கே வந்து அடுத்த நாள் வந்து இவரோட ஒய்ஃப் வந்து வந்து கதை தட்டுறாங்க. கதை தட்டினோடனே வந்து இவர் வந்து ஷாக்காரு. ஷாக்காரனோடனே வந்து அந்த பொண்ணை வந்து கட்டு கீழே வந்து ஒழிஞ்சுக்கோன்னு சொல்லி ஒழிய வச்சுக்கிட்டு வந்து இவர் போய் வந்து கதை திறக்காரு. கதை திறந்து பார்த்தா வந்து அவள் ஒய்ஃப் வந்து ஏன் வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் எதுக்கும் வந்தேன், என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு உங்கள் பொண்ணு வந்து அந்த பொம்மை இடாமல் வந்து நைட்டெல்லாம் வந்து தூங்க மாட்டேங்கிறா, அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வந்து எடுத்துக்கிறா. அப்புறம் வந்து அப்பா வீட்டில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு நான் ஒரு ட்ரெஸ்ஸு சரி பண்ணி வச்சுருக்கேன், உன்னோட போட்டிக்கூட இருக்கணும்னா அதை நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ட்ரெஸ் வந்து இருக்காது. உடனே வந்து பெட்ரூமில் வந்து பாப்பா, பெட்ரூமில் வந்து அந்த ட்ரெஸ் வந்து கீழே இருக்கும், அதை வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்குவா, கீழே கட்டு கட்டிட்டு வந்துருக்கேன் அந்த பொண்ணு வந்து பார்க்க மாட்டேன். உடனே வந்து அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அவன் வந்து சரி நான் போகிறேன் வந்துடுவேன் திரும்ப என்ன கழிச்சு அப்படி வந்து சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிடுவான். கிளம்பி போனதுக்கப்புறம் நீ வாழ இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கிளம்பி போக வச்சுட்டு வந்து இவர் வந்து உள்ளே போய் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து வெளியே வந்து பார்ப்பா. அந்த பொண்ணு வந்து போகாமல் வந்து ஹாலில் வந்து உட்காந்துருக்கும். ஹாலில் உட்காந்துட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் மேட்ரு பண்ண அதை வந்து வீடியோ எடுத்து வந்து டிவியில் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். இது பாரு, இதான் வந்து இது ஒழுங்காக எனக்கு வந்து செட்டில் பண்ணிடுறது, இல்லைன்னா வந்து ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அசோக் செல்வன் மண்டையில் வந்து ஒரு அடியை வந்து போட்டுருவாங்க. ஒரு ஆள் போட்டு வந்து இவனை வந்து ஒரு கார்டு டிகிரி வந்து ஒழிச்சு வச்சுருவாங்க. ஒழிச்சு வச்சதுக்கப்புறம் வந்து அவன் வந்து மயக்கம் தெரிஞ்சு கண் திறந்து பார்ப்பாங்க. பார்க்க வந்து அந்த பொண்ணும் ஒரு ஆள் வந்து கூட நிற்பாங்க. நான் யாருன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தெரியுதே அப்படின்னு சொன்னோடனே வந்து இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்ததுனால அந்த பொண்ணு பேரை சொல்லி அந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆ ஞாபகம் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்து பேசிட்டு கொஞ்ச நாள் கழித்து வந்து அந்த பொண்ணோட நான் வந்து சேர்றதா இருந்தேன். திடீர்னு பார்த்தா வந்து அவன் கூட வந்து சுற்றிட்டு இருந்தா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தா நான் பார்த்தா வந்து அவள் வந்து காணாமல் போயிட்டான். அப்புறம் வந்து அவன் ஹஸ்பண்ட் வந்து இறந்ததுக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து என்னை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 10 வருஷமாக வந்து நான் வந்து உள்ளே தான் இருந்தேன், என்னால் வந்து காலேஜும் கம்ப்ளீட் பண்ண முடியல, வேலையும் வந்து கிடைக்கல. இது மாதிரி வந்து பொண்ணுங்களை ஏமாற்றி வீடியோ எடுத்து, அவங்க ஹஸ்பண்டை ஏமாற்றி வீடியோ எடுத்து, இது மாதிரி வந்து சின்ன சின்ன ஷீட்டிங் பிஸ்னஸ் தான் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன். 6 மாதத்துக்கு முன்னாடி தான் உன்னை பார்த்தேன், உன்னை எப்படியாவது படி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த பிளான் போட்டேன் அப்படின்னு வந்து அசோக் செல்வன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அசோக் செல்வன் வந்து சொல்கிறான், அந்த பொண்ணு வந்து என் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கா, வாங்க என் கெஸ்ட் ஹவுஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு அசோக் செல்வன் வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போயிட்டு வந்து வாசல் வந்து நின்றுட்டுருப்பாங்க. வாசல் வந்து நின்றுட்டோடனே வந்து ஒரு வேளை காலிங் மேடம் வந்து அசோக் செல்வன் வந்து அடிப்பார். இவங்க ரெண்டு பேரும் வந்து நின்றுப்பாங்க. ஒரு வேளை வந்து கேட்டை வந்து லாக் பண்ணிட்டு வந்து பின்னாடி தூங்கிட்டு இருக்காங்களே, நான் வந்து பின்னாடி சில வந்து போய் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் பின்னாடி வழியாக போய் திறக்கன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து கேட்டை திறப்பார். திறக்கும்போது வந்து துப்பாக்கியோட வந்து நிற்பார். இப்போ வந்து அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பொண்ணோட இந்த சீனையும் வந்து கட்டுவாங்க. அப்போயும் வந்து அசோக் செல்வன் வந்து பின்னாடி வழியாக போய் திறந்து துப்பாக்கியோட வந்து அந்த பொண்ணுக்கு முன்னாடி நிற்பார். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணை வந்து சுற்றுவார்.
இப்போ வந்து கூட ஒரு பொண்ணு வந்தால் அந்த பொண்ணையை வந்து சுற்றுவார். அது ஆள் வந்து பயந்து போய் ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நடக்கும். சண்டை நடக்கும் போது அவனையும் வந்து அடிச்சுட்டு ஒழுங்காக குழி தோண்டும் சொல்லி குழி தோண்டுவார். குழி தோண்டிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த குழியில் வந்து ஒரு எலும்பு கொண்டு வந்துருக்கும். இதுதான் வந்து உன்னோட லவ்வரு. இதெல்லாம் வந்து அசோக் செல்வன் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து நினச்சி பார்ப்பான். உன்னை உயிரோட விட்டால் வந்து போலீஸ் வந்து என்ன வந்துடும், அப்புறம் வந்து நான் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ வந்து இந்த பொண்ணை வந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவங்க வீட்டை வந்து ஒரு 10 லட்சம் ரூபா பணமும் கொஞ்சம் நகையும் வந்து அசோக் செல்வன் வந்து திருட்டு வந்திருப்பான். திருட்டு வந்து இந்த பையன் கூட தான் வந்து அஃபேர்னு சொல்லிட்டு அசோக் செல்வன் வந்து சேட்டிங் மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருவான். அதனால தான் வந்து போலீஸ் வந்து இந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ வந்து குழி தோண்டி முடித்ததுக்கப்புறம் வந்து அந்த பையனையும் வந்து அசோக் செல்வன் வந்து சுட்டுருவான். இதோட மன்மத லீலை படம் வந்து முடியுது. பிட்டுன்னு பார்த்தா இதை ஒன்றுமே கிடையாதுங்க. நல்லா ஃபேமிலியோடு போய் பாருங்கள். நன்றி.